விவசாயிக்கு ஏற்ற பிறந்தவன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. இதான் விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காருண்ணா, படம் நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம் சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து அந்த விவசாயம் பற்றி நல்லா சொன்னார். எனக்கு வந்து நானும் வந்து வில்லேஜ்கார் தான். ரொம்ப ஐ எம் வெரி எமோஷ்னல் அந்த மூவி பார்த்தேன். அந்த மணிகண்டன் தான் நினைக்கிறேன் டைரக்டரும். ரொம்ப நேச்சுரலாக பண்ணார். அதில் வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்கார். அவங்கள வந்து அவங்கள தான் ஹீரோ மாதிரி. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கம்மி தான் ரோலு. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு அது கம்மி தான் ரோலு. அது முழுசாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வருவாரி நம்மளுக்கு வந்து புரிஞ்சுதான் உண்டு எல்லாருக்குமே. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. மணிகண்டனோட எல்லா படமும் பார்த்துட்டு தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆளுங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகணும். யோகி பாபுலாம் கேரக்டர் எதுக்குன்னு தெரில. யார் யாரும் கூட பண்ணியிருக்கலாம், வேறு யாரும் கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, நல்ல படம். இது அந்த தாத்தாவோட கேரக்டர் அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, பெரிய ஆக்டர்ஸ் நடித்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவர் நடிக்கிறத பார்த்து மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து கம்மியாக நடிக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவர் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து ஒரு ரெண்டு மணி சீன் தான் பண்ணியிருக்காரு, நான் சூப்பராக பண்ணியிருந்தார். டேட் வந்து இவரோட பெஸ்ட் படமே இதுதான், அவர் சொன்ன மாதிரி தான். விஜய் சேதுபதியோட ரோல் ரொம்ப சின்னது தான், பட் ஆனால் அது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். மற்ற படம் மாதிரி அவருக்கு ஒரு ஹீரோ ரோல் மாதிரி கிடையாது, பட் ஆனால் அவரோட ரோல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் படம். யோகி பாபு எப்படி நடிச்சிருக்காரு? காமெடி வந்து இல்லை, ஆனால் மனசை டச் பண்ணுற மாதிரி நிறையா விஷயம் அதில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதான் யோகி பாபுவை இப்படியும் யூஸ் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. சில டேரக்டர்ஸ் இப்போ மாரி செல்வராஜ் சார் மாதிரி சில டேரக்டர்ஸ் தான் இப்படியும் யோகி பாபுவை யூஸ் பண்ண முடியும்னு காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். காமெடி இருக்காது பெருசாக. பழைய காலத்து பாரம்பரியமான விவசாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரவேற்பு இருக்குது சார். நல்ல விஷயம் சார் இது. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.